ஒரு மனுஷியா, அதுக்கப்புறம் இயக்குனரா? ஏன் இயக்குனர் சொல்றதுக்கு இவ்வளவு தயக்கம்? அஞ்சு படம் முடிச்சாச்சு. சரி, இப்போ நான் எப்பவுமே யோசிக்கிறது உண்டு, ஒரு ஒரு சினிமாங்கிறது வந்து பல பல பேரோட முயற்சி, ஒருத்தரோடோ ரெண்டு பேரோடோ இல்லை. ஆனால் ஹீரோ பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டு, அதனால ஒரு விஷயம் இருக்குது. பட் அந்த டெக்னீஷியன்ஸ், அதே மாதிரி எல்லா துறையில் இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்கும் அந்த பாதுகாப்பும், அந்த அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்களுக்கு நியாயமான சம்பளமும் கிடைக்கணும்னு ஆசைப்படுற ஒரு ஆளுனா, அந்த வகையில் எனக்கு இதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இட்ஸ் அ வண்டர்ஃபுல் எஃபர்ட். அண்ட் இந்த இனிஷியேட்டிவ்க்கு நான் என்னோடய பாராட்டுகளை, அப்ரிசியேஷனை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி நம்ம இண்டஸ்ட்ரியே வந்து கொஞ்சம் கூட ஆர்கனைஸ்ட் ஆகிட்டு, அதுக்கப்புறம் இவங்களோட சி என்னன்னா, கோவிட் வந்த டைமில் கூட அவங்களுக்கு டெய்லி வேஜஸில் வாழறதுவங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை இல்லையா. ஸோ எந்த ஒரு ரொம்ப அன்சர்டனாக இருந்தது அவங்க வாழ்க்கை. ஸோ நம்ம திரைத்துறையில் இருக்கிறதுவங்க, இந்த மாதிரி பெரிய நிலைமையில் இருக்கிறதுவங்க, தட்ஸ் யூனோ, அந்த பொசிஷனுக்கு வந்தவங்க இதுக்கான ஒரு முயற்சி எடுத்து அவங்களோட யூனோ லைஃப்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு செக்யூரிட்டி பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். லைட் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் டீமில் ஒர்க் பண்ணுறதுவங்களாக இருக்கட்டும், அங்கே ஒர்க் பண்ணுறது அந்த டெய்லி வேஜ் ஏர்னர்ஸ் எல்லாருக்குமே ஒரு யூனோ இன்சூரன்ஸு, அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸு, அதெல்லாம் கிடைச்சா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தாமதம் தான், அதில் டவுட்டே இல்லை. பட் லேட்டாக இருந்தாலும் இது இப்போ இட் இஸ் கம், அது இப்போ அந்த அவேர்னஸ் வருது. இதே மாதிரி ஒரு நாள் வரும் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கும் ஹவுஸ் ஹோம் மேக்கர்ஸுக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம், அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். தேவையானவர்களுக்கு இந்த தேவையான டயத்தில் ஏதாவது செய்யணுன்ட்டு ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா, அந்த இந்த மகத்தான பணியை நான் ரொம்ப பாராட்டுறேன். என்னுடைய வாழ்த்துக்கள். இதை ஒரு முன் உதாரணமாக வச்சுக்கிட்டு, இண்டஸ்ட்ரியில் உள்ள முடிஞ்சவங்க, பெரிய ஹீரோஸ் இருக்காங்க, பெரிய டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து நம்ம இண்டஸ்ட்ரி சார்பாக உள்ள தொழிலாளர்களுக்கோ நெளிந்த ஒரு கலைஞர்களுக்கு நிச்சயமாக அவங்க ஹெல்ப் பண்ணணும். இதை ஒரு சின்ன முன் உதாரணமாக அவங்க நினச்சி பண்ணணுன்ட்டு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். ரகுமானுக்கருடைய வாழ்த்துக்கள். இல்லை இல்லை, நிச்சயமாக. ஏன்னா அவங்களுடைய லைட்னுடைய பணி வந்து மகத்தானது, ரொம்ப ரிஸ்க்கு சார். நீங்கள் ஈவன் அந்த காலத்தில் ஸ்டுடியோவில் இருந்தாலும் சரி, இப்போ அவுட்டோரில் இருந்தாலும் சரி, அவங்களுடைய வேலைகள்ங்கிறது அந்த பெரிய வெயிட்டான லைட்டில் தூக்கிட்டு அவங்க தப்ப தப்பன்னு ஏறுறது இருக்கும். ஏன்னா எல்லாருமே டென்ஷனில் இருப்போம், எல்லாருமே வந்து அவசர வேறப்படுத்துவோம். நிச்சயமாக அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான, அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த குழு இது அவங்களுடைய ரெமுனரேஷன் வந்து அவங்களுக்கு வேண்டியது கிடைக்கணும். இது எல்லாத்தையும் விட வந்து அவங்கள ஒரு ஹவுசிங்கோ அவங்களுடைய ஒரு ஒரு வாழ்க்கையில் நம்பிக்கை ஏற்படுத்துகிற மாதிரி, ஏன்னா வந்து டோட்டலி அன்ஆர்கனைஸ்டு செக்டராக தான் இருக்குது எங்களுடைய இண்டஸ்ட்ரி. அதில் இது மாதிரி ஒரு முயற்சி பண்ண ரகுமானுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி முடிந்த கலைஞர்கள்லாம் இந்த மாதிரி இவரை ஃபாலோ பண்ணணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். வாழ்க. நல்லா இருக்கு, இன்னும் நல்லாவும் பண்ணுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நிச்சயமாக நல்லா இருக்கு. வாழ்க வாழ்க வாழ்க.